சிவதத்துவம் சேனல் வழியாக எனது ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், மேலெழுத்துல பேசுவது வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பல வழிகளில் தங்களுக்கான ஜாதக பலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிட பதிவு ஒரு திவ்யமான ஜோதிட பதிவு. ஸ்ரீ ராமர் அவர்களின் ஜாதகத்தின் விசேஷ கருத்துக்களை இந்த பதிவின் வழியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் இப்போது திரையில் பார்க்கும் ராமர் ஜாதகமாகப்பட்டது 1870 ஸ்ரீ ராமர் ஜாதகம் என்ற ஒரு பழைய புத்தகத்தில் இருந்த ராசி நவாம்ச சக்கரத்தின் கிரக நிலையைத்தான் இப்போது நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். ஸ்ரீராமரின் ஜாதக சிறப்புகளை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஸ்ரீராமரின் கதை என்பது மனித குலத்திற்கு படிப்பினைகளை தரக்கூடிய மிக அர்த்தமுள்ள கதைகள் புதிந்த பெருங்கதையாகும். அதனால்தான் இந்தியா தெற்காசியா முழுவதும் ராமரின் சரிதமாகப்பட்டது புகழ். அந்த ராமரின் சரிதத்தின் மூலமாக அறிவு, அன்பு, பக்தி ரசம் படிப்பவர்கள், கேட்பவர்கள், பார்ப்பவர்கள் என அத்தனை பேருக்கும் பக்தியையும், அத்துடன் உறவுகளுக்குண்டான மேன்மையையும், அத்துடன் ஞானத்தையும் சொல்லக்கூடிய சரிதமாக இந்த ராமாயண இதிகாசம் விளங்குகின்றது. அதில் ஸ்ரீ ராமர் அவதார நாயகராக விளங்குகின்றார். ராமா என்ற சொல்லே மிக புனிதமான ஒரு சொல்லாகும். புராணத்தை சொற்பொழிவாற்றக்கூடியவர்களும் சரி, வேதாந்தத்தை கற்றவர்களும் சரி சொல்வார்கள், ராமா என்ற சொல் ஆகப்பட்டது ராமரின் திரு அவதாரம் நிகழ்வதற்கு முன்னே இருந்த சொல் என்றும், ராமா என்ற சொல் ஆகப்பட்டது விசேஷமானதாகவும் உன்னதமான தியான சக்தியை தரக்கூடிய சொல்லாகவும் ஏற்கனவே ராமர் அவதாரத்திற்கு முன்னே விளங்கியிருந்தது என்றும் சொல்வார்கள். வைஷ்ணவ தொண்டாற்றி வைகுந்தத்தை கண்ட ராமானுஜரும் பக்தி ரசத்தில் பாடல்கள் புனைந்து ராமரின் திருவடியை அடைந்த தியாக பிரம்மம் ராமநாமத்தின் மகிமையை வெளிப்படுத்தி உள்ளனர். ரமண மகரிஷி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு முறை ஒருவர் கேட்டார், வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ராம ஜபா, ராம ஜபத்தின் பயன் என்ன என்று கேட்டதற்கு, ரா என்ற வார்த்தை சத்தியத்தையும், மா என்ற வார்த்தை மனதையும் குறிக்கும். ரா என்ற சத்தியத்தில் மா என்ற மனதை நிலைநிறுத்த ராம ஜபமாகப்பட்டது உதவியாக இருக்கும் என்று விடையளித்துள்ளார். இப்படி உயர்வு பெற்ற ராமா என்ற நாமத்தை தனக்குரிய நாமமாக வைத்திருக்கும் ஸ்ரீ ராமர் அவர்களின் ஜாதகத்தின் விசேஷ சிறப்புகளை தான் பார்க்க இருக்கின்றோம். வால்மீகி மகரிஷி அவர்கள் எழுதிய ராமாயணத்தில் ஸ்ரீ ராமரின் பிறப்புக்குண்டான ஜாதக கோல்சார மற்றும் பஞ்சாங்க குறிப்புகளை ஸ்லோகங்களாக கொடுத்துள்ளார். கம்ப ராமாயணத்தில் கூட பாலகாண்டத்தில் ஸ்ரீ ராமரின் திரு அவதார படலத்தில் கவிகளாக ஸ்ரீ ராமரின் பிறப்பையும் கம்பரும் பாடியுள்ளார். மேடமா மதி திதி நவமி மீன் காளை என்று ஆரம்பிக்கும் பாடல் ராமரின் திரு அவதாரத்தை பற்றி எடுத்து கூறுகிறது. சுவாமியின் அவதார காலம் சித்திரை மாசம், நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் கடக லக்னம், மேசத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் கேது, கடகத்தில் குரு சந்திரன், துலாத்தில் சனி, தனுஷில் ராகு, மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன் என்று அந்த பாடல்களின் மூலம் நாம் கண்டுகொள்கின்றோம். இதன்படி கணிக்கப்பட்ட ராசியும் நவாம்சம்தான் இந்த திரையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். இனி ஸ்ரீராமரின் ஜாதகத்தின் சிறப்புகளை விசேஷங்களை நாம் பார்க்கலாம். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு நீரின் அம்சமாக உள்ளவர். நீரின் அம்சத்தில் முக்கியமானது நீராகப்பட்டது மற்ற ஒளிகளை பிரதிபலிப்பதை விட சூரியனிடமிருந்து நீல நிறத்தை அதிகமாக பிரதிபலிக்கும். அதிலும் முக்கியமாக கடல் நீல நிறத்தை அதிகமாக பிரதிபலிக்கும். கடக ராசியில் குரு சந்திரன் சேர்க்கையோடு அமைந்திருக்கின்ற ஜாதகம் அதனால் கடக ராசியே நீர் ராசி, கடலின் ராசி. அந்த கடலின் ராசியான நீர் ராசியில் சந்திரன் என்ற நீர் கிரகமே அமைந்து அந்த ஜாதகம் அமைந்துள்ளது. இதில் சந்திரன் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசத்திற்கு தமிழில் கரும்பு என்று ஒரு சொல்லும் உண்டு. அந்த கரும்பின் அழகான நிறத்தையே தனது நிறமாக ராமர் பெற்று திரு அவதாரம் செய்தார். ஒரு புத்தகத்தில் சனியும் பத்தாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதுதான் அந்த நிறத்திற்கு இன்னும் ஒரு கூடுதல் காரணம் என்றும் ஒரு விதியும் சொல்கின்றது. ஆக எப்படி பார்த்தாலும் கரும்பின் சுவையை போன்று ராமனின் நாமம், கரும்பின் நிறத்தை போன்ற ராமனின் தேகம் என்று அமைந்த ஒரு அழகான திரு அவதாரம் ராமரின் அவதாரம். சாத்விக தேவகண நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஸ்ரீ ராமர் பிறந்தார். வளர்பிறையில் சந்திரன் சாத்விக குணத்தை பிரதிபலிக்கும் கிரகமாக இருக்கும்.
சாத்விக குணத்திற்கு அதிபதியாக, சாத்விக குணத்தின் பிரதிநிதியாக இருப்பவர் தேவ குருவான பிரகஸ்பதி, அதாவது குரு பகவான். ஆக சாத்விக குணத்தை பிரதிபலிக்கக்கூடிய அம்சங்கள் லக்னத்தில் அமைந்துள்ளது. சாத்விக கிரகமாக வளர்பிறை சந்திரனாக புனர்பூசம் என்ற சாத்விக நட்சத்திரத்தில் லக்னத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று சாத்விக தன்மையின், சாத்விக குணத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த லக்னத்திலேயே உச்சம் பெற்றதால் சாத்விக குணத்திற்கு பெரும் அடையாளமாக ராமரின் குணமாகப்பட்டது ராமாயணத்தில் விரித்து கூறப்பட்டுள்ளது. அதுபோக தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற புருஷார்த்தங்களில் கடக ராசி மோட்ச புருஷார்த்தமாக உள்ளது. அந்த மோட்ச புருஷார்த்த ராசிகளையே இந்த சாத்விக குணத்தோடு அமைந்ததனால் மோட்ச வீட்டின் வழிகாட்டுபவனாக ராமரின் அவதாரம் விளங்குகின்றது. கடக லக்னத்திற்கு தர்ம காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். குரு பகவானுக்கு வாக்கீசர் என்று ஒரு பட்டப்பெயர் உண்டு. வாக்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தர்ம காரகனாக இந்த ஜாதகத்தில் அமைந்து லக்னத்தில் உச்சம் பெற்றதால் தர்மத்தையே உபதேசமாக ஸ்ரீராமர் தன் திருவாயால் மலர்ந்தருளினார். நான்காம் வீட்டில் உச்சம் பெற்ற சனியினுடைய விசேஷ சிறப்புகளை சொல்ல முடியுமா? ராமாயண இதிகாசத்தில் ஞான புருஷராக வாழ்ந்தவராக அடையாளப்படுத்தப்படும் ஜனகரின் மகள் என்ற காரணத்தினாலேயே ஜானகி என்ற சிறப்பு பெயரை பெற்றவள் அல்லவா சீதை. சீதையின் தந்தையே ராஜ ரிஷி என்று பெயரெடுத்தவர். ராஜாவாக நாட்டையும் ஆண்டு உபனிஷத்துக்கள் வேதங்களில் தெளிந்து ரிஷி என்ற பக்குவத்தையும் அடைந்த ஜனகரின் மகளாக சீதையை அடையக்கூடிய பாக்கியம் நான்காம் வீட்டில் உச்சம் பெற்ற கலத்திரக்காரகனான சனி பகவான் மூலம் தெரிகின்றது. அது மட்டுமல்ல, கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அதாவது கடக லக்னத்திற்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டில் சென்று உச்சநிலையையும் அடைந்துள்ளார். ஜோதிட சாஸ்திரத்தில் சுப வலிமை பெற்ற சனி சாந்த குணத்திற்கு அதிபதியாக காட்டப்படுகிறது. சுப வலிமையோடு நான்காம் வீட்டில் உச்சம் பெற்ற சனி சீதையின் சாந்த குணத்தை காட்டுகின்றது. ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் சீதைக்கு இருந்த வைராக்கிய குணத்தையும் காட்டுகின்றது. ஆம், இரண்டு மகன்களை காட்டில் வைத்துக் கொண்டு வைராக்கியமாக சீதை வாழ்ந்த வாழ்க்கையும், ராவணனுடைய ராஜ்யத்திற்குள் தனிமைப்படுத்தப்பட்டு சிறையில் இருந்த போதும் சீதை காட்டிய வைராக்கியமும் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் பிரதிநிதியாக பிரதிபலிக்கின்றது. மூலாதார சக்கரத்தில் உறைகின்ற ராஜன் அல்லவா ரங்கராஜன். அந்த ராஜனின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் ராகு அமைந்து தனுசு ராசியில் ராகு அமைந்துள்ளார். யாராலும் நானேற்ற முடியாத சுவதனுசுவை நானேற்றிய ராமபிரான், லக்னத்தில் தர்மத்தை உச்சமாக வைத்திருக்கும் ராமபிரான் அதர்மம் மற்றும் தாமச குணத்தின் வடிவமாக இருக்கும் ராகுவை தர்ம பலத்தினால் வீழ்த்தினார். ஜோதிட புராணத்தில் கூட சங்கிகேயன் என்ற அரக்கன் தேவர்களின் வடிவில் வந்து அமிர்தம் உட்கொள்ள அதை சூரியசந்திரன் பார்த்து விஷ்ணுவிடம் கூற அவர் தன் சக்கராயுதத்தால் அவனை வெட்டி அத்துண்டுகளை ராகுக்கியதாயினர் என்பது ஜோதிட புராண வரலாறு. அந்த ராகுவின் கொட்டம் ராமரிடம் பொழிக்குமா? ராகுவை எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற வித்தை தெரிந்தவர் அல்லவா ராமர். பிரபுஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கும் கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்றுள்ளார். ராமச்சந்திர பிரபு என்ற பெயர் பெற்றவர் அல்லவா ராமர். பிரபுத்தன்மை ராமரிடம் சிறப்பாக உள்ளது. பிரபுத்துவம் என்றால் பெருந்தன்மை கொண்டவன், ஆளுமை சக்தி பெற்றவன், உயர்ந்த குலத்தவன், அதிகாரம் பெருமையில் சிறந்தவன், கொடையாளி, செல்வ வளமுடையவன், தலைவன். இத்தகைய அனைத்து விதமான பிரபுத்தன்மையான பண்புகள் அனைத்தும் பெற்றவராக ராம அவதாரம் திகழ்கின்றது. அதை செவ்வனே வெளிப்படுத்தும் விதமாக செவ்வாயின் உச்ச பலம் காட்டுகின்றது. அதே போல கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் ஏழில் சென்று உச்சமானதால் அடுத்தவரின் பெருமை மதிப்பால் பொறாமை அடைவதோ அல்லது தனக்கு கொடுக்கப்பட்ட கர்மாவில் குற்றம் காண்பதோ செய்யாமல் கொடுக்கப்பட்ட கர்மாவை தனது இன்முகத்தோடு ஆற்றி கர்ம யோகத்திற்கு ஓர் வழிகாட்டியாக ராமரின் கர்ம காரியங்கள் மானுடர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. கர்மகாரனான செவ்வாய் உச்சம் பெற்றதால் ராமராஜ்யம் என்று சொல்லும் அளவுக்கு சிறப்பான ஒரு ராஜ்யத்தை தனது மக்களுக்கு வழங்கினார் ஸ்ரீராமன். இறைவனே ஆனாலும் இந்த மண்ணில் பிறந்து வாழும் போது அவரும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக பாதகாதிபதியான சுக்கர பகவான்
ஒன்பதாம் வீடான தந்தை ஸ்தானத்தில் உச்சம் பெற்றதால் தசரத ராமன் என்று சிறப்புக்கு பாத்திரமான ராமன் அதே தசரதனாலேயே காட்டுக்கு போகும்படியான சூழலுக்கு ஆட்பட்டார். உச்சம் பெற்ற பாதகதிபதியால் நாட்டில் அரண்மனையினுள் சுகவாசம் செய்யவும் செய்தார். அதே நேரத்தில் காட்டில் வனவாசத்தையும் அனுபவித்தார். ஆனால் சாதாரண மனிதருக்கும் பக்குவ புருஷருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களையோ இன்ப துன்பங்களையோ சாதாரண மனிதர்கள் சோகத்தாலும் பயத்தாலுமே எந்த ஒரு துக்க அல்லது கஷ்ட காரியங்களை எதிர்கொள்வார்கள். ஆனால் பக்குவப்பட்ட புருஷர்களோ தாமரை இலை தண்ணீர் போல அந்த காரியத்தில் பட்டும் படாமலும் அந்த விதி என்ன விதத்தில் அந்த காரியத்தை நடத்துகின்றதோ, பிராரப்தம் எந்த விதத்தில் அந்த காரியத்தை செலுத்துகின்றதோ அந்த விதத்தில் அந்த காரியத்தில் பட்டும் படாமல் செயல்படுவார்கள். விதிக்கப்பட்ட கர்மா அதன் வினைகளை நிகழ்த்துகின்றது என்று கருதி செயலாற்றுவார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் கூட கர்மயோகத்தை பற்றி சொல்லும் போது, கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பவனவனோ அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பவனவனோ அவனே யோகி புத்திமான் என்று கூறியுள்ளார். இது போன்ற தத்துவங்களை எல்லாம் வாழ்ந்து காட்டும் விதமாகத்தான் அவதாரங்கள் அமைந்துள்ளன. அதில் ஸ்ரீராமர் அவதாரம் கர்மயோகத்தையும் கர்மத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் எப்படி இன்முகத்தோடு ஆற்ற வேண்டும் என்ற ஒரு தத்துவத்திற்கு இலக்கணமாக உச்சம் பெற்ற குருவாலும் ஆட்சி பெற்ற சந்திரனாலும் பார்க்கப்பட்ட கர்மயோக ஸ்தானபதியான செவ்வாயின் பலத்தால் எடுத்து காட்டப்படுகிறது. சீலும் அம்சத்திலும் உச்சம் பெற்றிருக்கும் சுக்கரனால் அழியாத புகழ் என்றும் ராமருக்கு நிற்கும். இந்து மதம் உள்ளவரையில் ராமரின் புகழும் அவருடைய வாழ்வின் புகழும் அழியாமல் ஒவ்வொரு ராம பக்தர்களாலும் நெஞ்சில் வைத்து போற்றப்படும். இன்பத்திற்கு காரகமான சுக்கர பகவான் ராசியிலும் அம்சத்திலும் உச்சம் பெற்று சாதாரண சிற்றின்ப காரகன் பேரின்ப காரகனாக மாறியுள்ளார் ராமர் ஜாதகத்தில். ராமரின் நாமத்தையும் வரலாற்றையும் அவரது சரிதத்தின் உண்மையை உணர்ந்து அந்த ராம பக்தியை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பேரின்ப நிலையாகப்பட்டதை ராமநாமம் ராமரின் அருளும் ஏற்படுத்தி தரும் என்பதை சுக்கரன் வெளிப்படுத்தும் விதமாக பேரின்ப பலத்தோடு அமைந்திருக்கின்றார் ராமரின் ஜாதகத்தில். ஆத்ம காரகனான சூரிய பகவான் உச்சம் பெற்று கர்மஸ்தானத்தில் அமைந்துள்ளார். ஆம், ஸ்ரீராமரின் வாக்குஸ்தானபதியான சூரிய பகவான் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமைந்த விதத்தால் சூரியராமன் செய்த அனைத்து கர்ம காரியங்களுமே சூரிய பிரகாசமாகவே அமைந்தது அவரது வாழ்வில். உதிர்த்த வார்த்தைகளும் பிரகாச ஞான தத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே அமைந்திருந்தன. அதுபோக ராஜகிரகமான சூரியன் கர்மஸ்தானத்தில் சென்று உச்சமானதால் ராஜ கம்பீரமான ஆளுமை என்பது அவருக்கு இயல்பாகவே அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட சூரியனோடு புதன் சேர்ந்தது புத ஆதித்ய யோகத்தையும் நிபுணத்துவ யோகத்தையும் அமைக்கும் விதமாக ஜாதக விசேஷம் பெற்றது. புத ஆதித்ய யோகம் சரியான முறையில் பெற்றவர்களுக்கு ஜாதகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன புத்தியோகம் இயல்பாக அமையும். ஆக புத்தியோகமும் இந்த ஜாதகத்தில் சேர்ந்து அமைந்துள்ளது. 12 இருக்கும் கேது ராகுவின் சாரமும் 6 இருக்கும் ராகு கேதுவின் சாரம் பெற்று சார பரிவர்த்தனையோகம் ராகு கேதுக்களுக்கு இடையே இந்த ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ளது. கேதுவுக்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய மோட்ச காரகனான புதன் பகவான் உச்சம் பெற்ற ஆத்ம காரகனுடன் சேர்ந்ததும் கேது ஏற்கனவே மோட்ச காரகன் என்று பெயர் பெற்றவன் அவன் மோட்சஸ்தானத்திலேயே அமைந்து உள்ளதும் ராமரிடம் இருந்த மோட்ச பலமாகப்பட்டது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் வாழ்வின் சரிதத்தை படிக்கும் போதே அவர் வாழ்ந்த விதத்திலேயே அவருக்கு இருந்த மோட்ச பலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக ராம நவமி, அந்த நவமி திதியினுடைய சிறப்பையும் பார்த்து இந்த பதிவை நிறைவு செய்யலாம். அஷ்டமி என்ற சில தோஷங்களுக்கு உட்பட்ட 8வது திதியான அந்த அஷ்டமி திதியிலிருந்து அடுத்ததாக வரக்கூடிய இந்த நவமி திதி என்பது ரிஃப்ரெஷ்மெண்ட், அதாவது புத்துணர்ச்சி புத்தாக்கம் என்ற விஷயத்தை செய்து தரக்கூடிய திதியாக நவமி திதி அமைந்திருக்கின்றது. அதுவும் வளர்பிறை நவமி என்பது பழையன கழுதலும் புதியன புகுதலும் என்பது போன்ற குற்றங்களை நீக்கி சுத்தத்தை மறுபடி ஒரு புத்தாக்கத்தை ஒரு புத்துணர்ச்சியை தரும் விதமாக நவமி அமைந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த நவமியில் ராமர் திரு அவதாரத்தை எடுத்தார். இதுவரை ஸ்ரீராமர் ஜாதகத்தின் விசேஷ சிறப்புகளை பார்த்தும் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் எமது பதிவை நிறைவு செய்கிறேன்.